விடியா திமுக ஆட்சியில் தமிழகத்தில் நாள்தோறும் நடைபெறும் கொலை, கொள்ளை, கடத்தல், வழிப்பறி, கூட்டுப்பாலியல் பலாத்காரம், போதைப்பொருள் விற்பனை உள்ளிட்ட முக்கிய சம்பவங்கள் குறித்து டிஎஸ்ஆர் தொகுப்பில் தற்போது காணலாம். விருதுநகரில் அடுத்தடுத்த தெருக்களில் நடந்தேறிய கொள்ளை சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேரு நகரைச் சேர்ந்தவர் வேல் சித்ரா, அவரது கணவர் தங்கராஜ் புதுச்சேரியில் தங்கியிருந்து தனியார் கம்பெனியில் பணி செய்து வருகிறார். மகளின் கண் சிகிச்சைக்காக 10 நாட்களாக வேல் சித்ரா மதுரையில் இருந்துள்ளார். இன்று அதிகாலை வீடு திரும்பிய போது அவரது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். மேலும் பீரோவில் இருந்த 5 சவரன் நகை மற்றும் 6000 ரூபாயை மர்ம நபர்கள் திருடியதை அறிந்து போலீசில் அவர் புகார் அளித்தார். இதேபோல் கம்பர் தெருவில் வசிக்கும் தனியார் பொறியியல் கல்லூரி பேராசிரியர் ராஜாவின் வீட்டிலும் மர்ம நபர்கள் கொள்ளையடிக்க முயன்றுள்ளனர். புகார்களின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 1 லட்சம் பணம் மற்றும் நகை கொள்ளையெடுத்து சென்றவர்களை குமாரபாளையம் போலீசார் தேடி வருகின்றனர். ஆண்டவர் நகரைச் சேர்ந்த நந்தகோபால் ராசிபுரம் அருகே துக்க நிகழ்விற்கு சென்றிருந்துள்ளார். இந்நிலையில் இன்று காலை அவரது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு கிடப்பதாக அக்கம் பக்கத்தினர் கொடுத்த தகவலில் வீடு திரும்பியவர் படுக்கை அறை பீரோவில் இருந்த 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 4 சவரன் தங்க நகைகள் திருடு போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். குமாரபாளையம் போலீசில் அவர் அளித்த புகாரின் பேரில் வீட்டில் வந்து ஆய்வு செய்த போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். கடந்த 1 மாதத்தில் மட்டும் இந்த பகுதிகள் 3 வீடுகளில் கொள்ளை சம்பவம் நடந்துள்ளதால் பொதுமக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டு இருந்த பல்சர் வாகனத்தை திருடிச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ராம் நகரில் வசிக்கும் தனியார் நிறுவன பணியாளர் ஜான் பிரான்சிஸ் தனது வீட்டின் முன் நிறுத்தியிருந்த பல்சர் வாகனம் மாயமானது குறித்து ஒசூர் நகர போலீசில் புகார் அளித்தார். அங்கிருந்த சிசிடிவிக்களை சோதனையிட்ட போது நள்ளிரவில் மர்ம நபர் இருவர் வாகனத்தை திருடிச் சென்ற காட்சிகள் பதிவாகியிருந்தது. இதையடுத்து சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் அவர்களை தேடி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சிவகிரி அருகே கள்ளச்சாராய தயாரிப்பில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். கருவாட்டுப்பாறை பகுதிகள் மாரிமுத்து என்பவரின் தோட்டத்தில் சாராயம் காய்ச்சுவதாக கிடைத்த தகவலில் அதிரடி சோதனை மேற்கொண்ட போலீசார் அங்கிருந்து 20 லிட்டர் எரிசாராயம் மற்றும் மூலப்பொருட்களை பறிமுதல் செய்தனர். மேலும் கள்ளச்சோராய தயாரிப்பில் ஈடுபட்ட ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஜெயக்குட்டி என்ற ஜெயகணேசன், மாரிமுத்து, காளிராஜ் ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர்.